வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க பொண்ணுக்காண்டி வந்து நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்களுடைய கணவனுக்கு வந்து சம்பளம் வந்து கம்மி, எப்படியோ வந்து நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதற்காண்டி பதிலை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காசு சேர்க்க வந்து பயன்படுத்தும் ஒரு பொருள் வந்து இருக்குது, சுரை குடுவைன்னு சொல்லிட்டு. இது வந்து வற்றாத செல்வத்தை வந்து தரக்கூடிய அக்ஷய பாத்திரம்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேரும் வந்து இருக்குது. இந்த அக்ஷய பாத்திரத்தில் வந்து எப்படி ஒரு பொருள் வந்து நம்ம போடும்போது பல மடங்கு வந்து பெருகி கொண்டே வந்து போதோ, அதே மாதிரி தான் இந்த சுரை குடுவையில் நம்ம சேர்க்கும் சேமிப்பும் வல பல மடங்கு வந்து பெருகும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த சுரை குடுவையானது வந்து சுரைக்காயிலிருந்து வந்து தயாரிக்கப்படுவதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சுரைக்காய் சித்தர்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் வந்து சுரைக்காய் மட்டுமே வந்து உண்டு உயிர் வாழ்ந்ததார். அவரின் பக்தியை கண்டு மகிழ்ந்த தெய்வம் வந்து அவருக்கு என்ன வரம் வேண்டும்னு சொல்லிட்டு வந்து கேட்டதும், நான் உண்ட இந்த சுரைக்காய் வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வற்றாத செல்வத்தை வந்து தர வேண்டும்னு சொல்லிட்டு வந்து சொன்னாராம். அதனால் வந்து இந்த சுரைக்காய் வந்து பயன்படுத்தி வந்து செய்யப்படும் இந்த குடுவை வந்து ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த சுரை குடுவையில் வந்து பணத்தை சேமிப்பதற்கு வந்து முன்பாக இதில் வந்து நவதானியங்களை வந்து சேர்த்து வந்து கொள்ளணும். இந்த நவதானியங்கள் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட வந்து போதும். இத்துடன் வந்து இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பணத்தை வந்து ஈர்க்கும் பொருளை வந்து எல்லாமே வந்து போட்டுட்டு தான் வந்து நீங்கள் பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். இந்த குடுவையில் வந்து இந்த பூஜை அறையில் வந்து வச்சு பூஜித்து இந்த பணத்தெல்லாம் வந்து போட்டுங்க. சும்மா சில்லற காசை வந்து போட்டால் கூட போதும். இந்த குடுவையில் வந்து நீங்கள் போடும் பணத்தை வந்து எடுத்து வந்து செலவு செய்யவே கூடாது. அதுதான் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். இதில் சேர்க்கும் பணம் சேமிப்பை வந்து நம்ம எடுக்காமல் இருந்தாலே போதும், இதில் வந்து சேமிக்கும் பணம் வந்து பல மடங்காக வந்து பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் வந்து ரொம்பவே வந்து விசேஷம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. பின்பு அந்த பணத்தை வந்து நீங்கள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வந்து வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அதை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். வீட்டுக்கு வந்து வேறு செலவு இருக்குதுன்னு சொல்லிட்டா வேறு செலவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தங்கம் இந்த மாதிரிலாம் வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு முறை வந்து பணத்தை வந்து எடுத்த பிறகு வந்து மீண்டும் வந்து இந்த நவதானியம் மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து போட்டு பூஜித்த பிறகு தான் வந்து திரும்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே இப்படி வந்து சேமிக்கும் போது தான் வந்து அதிகம் வந்து தங்கம் வெள்ளிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்களே. இந்த குடுவையில், அதாவது வந்து இந்த சுரை குடுவையில் வந்து அதிகப்படியான பணம் சேர்த்து வந்து நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு யோகத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்து ஐதீகம் இருக்குது. அதுக்காண்டி தான் வந்து இந்த சுரை குடுவையில் வந்து யூஸ் பண்ணி பணத்தை சேமிக்கும் இந்த பரிகாரத்தை முறையை நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து உண்டியலில் வந்து சேமிப்பாங்க, ஆனால் இந்த சுரை குடுவைன்னு சொல்கிறது ரொம்பவே விசேஷமானது. இந்த சுரைக்காயிலால் வந்து செய்யப்பட்டது. இந்த முறையில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து தங்கம் வாங்கும் யோகம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உண்டாகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.